இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபையின் விசேஷித்த ஞாயிறு ஆராதனை. ஹல்லேலூயா. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நீனமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த புதிய மாதத்தையும் காண கர்த்தர் நமக்கு கிருபை தந்ததுக்காக நம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே ஸ்தோத்திர கர்த்தாவே இயேசப்பா கடந்த கர்த்தாவே 9 மாதங்களும் நீர் எங்களுக்கு நல்லவராய் இருந்து இந்த 10வது மாதத்திலேயும் ஆண்டவரே காண கிருபை தந்ததுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே இந்த வாரத்திலே கூட கர்த்தாவே ஆவியானவரே நீர் நித்தமும் எங்களை நடத்துவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறீங்க கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு குறைவில்லாத படிக்கு கர்த்தாவே நீர் எங்களை நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோப்பா. ஆண்டவரே வீடுகளில் இருந்தாலும் கர்த்தாவே இந்த டிவியின் மூலமாய் பார்த்து கொண்டு இருக்கிறவர் பிள்ளைகளையும் ஆண்டவரே டிவி ஆண்டவரே வீடுகளிலிருந்து பார்க்குற விசுவாசிகளையும் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே பாடல்கள் மூலம் உம்முடைய பிள்ளைகளை சந்திக்கணும் ஆண்டவரே. ஆராதனை மூலம் ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கணுப்பா. ஆண்டவரே தேவ செய்தியின் மூலக தாவே எங்களோடு நீங்கள் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் சிறுகணும் நீங்கள் பெருகணும் கத்தாவே. எல்லா துதி கன மகிமை யாவுமக்கு செலுத்துகிறோம். இயேசுவே நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாய் ஆண்டவர் இந்த நாட்டுக்கிழமையிலும் நம்மளை கூடி வர செய்திருக்கிறார். ஆமென். ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி நம்ம அவரை துதித்து நம் சில பாடலை நாம் பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஆமென். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார் என்ற பாடலை நம் உற்சாகமாய் சேர்ந்து கரங்களை தட்டி சந்தோஷமாய் நாம் பாடுவோம். நம் அனைவருக்கும் தெரிந்த பாடல். அதனால் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் சந்தோஷத்தை தருகிறார். நினைத்து தருகிறார். நாம் என்றும் ஆனந்தம் என்று நாம் பாடுவோம். To the pain, to the pain, to the pain, to the pain, to the pain.
அவருடைய பாதுகாப்புக்குள்ள நீங்க இருக்கிறீங்க நீங்க ஒன்றுக்கு பயப்பட வேண்டாம் ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டாம் அவர் நடத்துவார் பட்டயம் எனது கீழக அவரது வசனமாவியின் பட்டயம் எனது கீழக ஹல்லேலூயா பாதம் கல்லில் மோதாம காத்து கரங்களில் ஏந்துவார் கரங்களில் ஏந்துவார் பாதம் கல்லில் மோதாம காத்து கரங்களில் பயங்கரம் பகல் இல்லாமல் இரவின் பயங்கரம் பகல் இல்லாமல் எனக்கு பயமில்லை இரவின் பயங்கரம் பகல் சடுதியா எதுவும் வராது தெரிந்து எதுவும் வராது கர்த்தர் பாதுகாத்துக்கோ தேவன் எனது அடைக்கல தங்கு நாம் தங்க உடைவிதம் உடைய கோட்டைக்குள்ள என்னை மூடி மறைத்து வைத்திருக்கிறார் உன்னத தேவன் என அடைக்கலம் அல்லேலூயா அரஞ்சமே அல்லேலூயா அரஞ்சமே அல்லேலூயா அரஞ்சமே அல்லேலூயா என்று பாடுங்கள் என் இயேசு தருகிறார் பயங்கரம் பகல் இல்லாமல் எதுவும் உங்களை செய்ய முடியாது அமேன் ஹல்லேலூயா திடீர்னு அமேன் எந்த அமேன் அம்பும் உங்களை அமேன் ஹல்லேலூயா இரவில் தாக்குகிற பயங்கரம் திடீர்னு அமேன் உங்களை தாக்க முடியாது அமேன் பகலில் அம்பு எய்யும் போது அதை குறிப்பார்த்து எய்வார்கள் அது ஒன்றும் செய்யாது அமேன் ஹல்லேலூயா கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் கர்த்தர் உங்களை நடத்துவார் அமேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம் இன்னொரு பாடலை நாம் பாடுவோம் உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் என்ற பாடலை நம் உச்சாமாய் கரங்களை தட்டி நாம் சேர்ந்து பாடுவோம் அம்மே ஹல்லேலூயா ஆண்டவரை நாம் உயர்த்தி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் அம்மே துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் துதிய
umake, alleluia. Karamum umake, alleluia. Magimai umake, alleluia. Pugalchi umake, alleluia. Pugalchi umake, alleluia. Umai paramel yaridal parumei. Umai judikamel yaridal. பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் ஊழையாட ஷிப்டிலிருந்து எழுந்தீரே உன்னத அனுபவம் தந்தீரே ஊழையாட ஷிப்டில் அவர் கரத்தை பிடித்து நம்மளை தூக்கி எடுத்தார் அனுபவம் தந்தீரே உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை பாடாமல் யாரை நான் துதிப்பேன் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினே சொல்வோம் துயரங்களை மகிழ்ச்சியாக ஒரு மாற்றி விட்டார் ஆமென் துக்கங்களை அழுகைக்கு பதிலாக ஆனந்த களிப்பையும் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் தருவேன் அவர் வாக்கு பண்ணியிருக்கு பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் ஒன்றுக்கும் உதவாத என்னை ஒன்றுக்கும் உதவாத என்னையோ உருவாக்கே உயர்த்தி நம்ம ஒவ்வொருவரின் தாயின் கருவளை உருவாத உருவே தெரிந்து கொண்டார் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் ஜீவன் சுக பலந்தன் ஜீவ சுகம் பலந்தந்து காத்தீரே ஜீவனுள்ளதாலெல்லாம் பாடிடுவேன் கணவர்களை வியாதி சொல்லு இதுவரைக்கும் எவ்வளவோ வியாதிகள் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாரோ அவர் நம்மளை பாதுகாத்தார் ஆமென் பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதி ஜீவன் சுகம் பெலன் தந்து ஜீவன் சுகம் பெலன் தந்து காத்தீரே ஜீவனுள்ள நாளெல்லாம் உணர்ந்தவர்களாய் கரங்களை வியாத்தி பாடுவோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் ஆராதனைகளை ஏறெடுப்போம் ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடிடுவே ஜீவன் சுகம் பெலன் தந்து காத்தீரே ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடிடுவே ஜீவன் சுகம் பெலன் தந்து ஆண்டவர் அற்புதமாய் அதிசயமா நடந்தெல்லாம் பாடிடுவே உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் இருக்கிற இடங்களிலே அப்படியே நாம் ஆண்டவரை ஆராதிப்போம் ஜீவன் சுகம் பெலன் தந்து காத்தீங்களே அதிசயமா எங்களை வழி நடத்தினீங்களே நன்றி ராஜா ஹாலலூயா உம்முடைய இரக்கத்தினாலே உம்முடைய அன்பினாலே உம்முடைய காடுடையத்தினாலே எங்களை வழி நடத்தினீங்களே நன்றி ராஜா உடைய கரம் பிடித்து எங்களை தூக்கி விட்டீரே நன்றி ராஜா ஹாலலூயா எங்களை வழி நடத்தினீரே நன்றி ராஜா சோர்ந்து போன நேரமேல எங்களை தூக்கி விட்டீரே நன்றி
ராஜா பலவீனத்திலே உம்முடைய பலனை தந்து எங்களை பாதுகாத்தீரே நன்றி ராஜா ஓரே ஹalleluya ஹalleluya நன்றி நிரேதுடி உம்முடைய சமூகத்திலே நாங்க வருகிறோம் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஓரே ஹalleluya 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 எல்லா துதி கர மகிமைக்கு பாத்திரரே உம்மை நாங்க உயர்த்துகிறோம் ஓரே ஹalleluya சர்வ சிருஷ்டிகரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சேனைகளின் கர்த்தரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஓரே ஹalleluya 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 சிங்காசனத்து வீற்றிருக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஓரே ஹalleluya 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 இங்க உன்னதமானவர் ஹalleluya இங்க மகத்துவமானவர் ஹalleluya உம்மை நாங்கள் போற்றுகிறோம் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஓரே ஹalleluya 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 இயேசுவே பெரியவர் ஓரே ஹalleluya ஒரு சிறு கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஓரே ஹalleluya எல்லாரும் ஆராதிப்போம் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஆண்டவரை நாம் ஆராதிப்போம் ஓரே ஹalleluya அவர் சொல்லி இருக்கிறார் இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிற தேவன் என்று இன்றைக்கு உங்களுடைய துதிகளுக்குள்ளே இன்றைக்கு உங்களுடைய ஆராதனையிலே ஓரே ஹalleluya அவர் இறங்கி வந்திருக்கிறார் ரபாஷியா பலபரபரபரபா உமை ஸ்தோத்தரிக்கிறோம் உமை ஆராதிக்கிறோம் ஆவியானவரே உமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே ஓரே ஹalleluya ஹalleluya ஓரே ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஓரே ஹalleluya மகிமை உமக்கு மகிமை ஆண்டவரே தேவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஓரே ஹalleluya 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 நேற்றும் என்றும் என்றும் ஆராதவர் அல்பா ஒமேகா ஆதியும் அந்தமானவரே உமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் லோரே ஹalleluya 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 ஆமென் ஹalleluya ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக மறுபடியுமாக இந்த மாதத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நல்லவர் இமட்டுமாய் நம்மை காத்து நடத்தின தேவன் இன்னமும் காத்து நடத்த அவர் வல்லவராகவே இருக்கிறார் ஆண்டோருக்கே மகிமை உண்டாவதாக ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுதும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம் யோசுவாவின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் யோசுவாவின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் படிங்கள் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் ஆமென் ஹalleluya நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து இவ்விதமாய் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் முதலாவது வசனத்திலிருந்து நாம் படிப்போமானால் ஒன்றாவது வசனத்திலிருந்து ஒன்பதாவது வசனம் வரைக்கும் நாம் தொடர்ச்சியாய் படிப்போமானால் ஆண்டவர் யோசுவாவோடு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் முதலாவது வசனத்தை நாம் படித்தோம்னா என் தாசனாகிய மோசே மரித்த பின்பு ஆமா கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரரான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி யோசுவாவை கர்த்தர் நோக்கி என் தாசனாகிய மோசே மரித்து போனான் ஆமா என் தாசனாகிய மோசே மரித்து போனான் இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா என் தாசனாகிய மோசே மரித்து போனான் இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து போங்கள் ஆமென் ஹalleluya இதுவரைக்கும் நடத்தின மோசே இதுவரைக்கும் முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தலைவராய் இருந்து நடத்தின மோசே மரித்து போனார் ஆகவே மோசே மரித்த பிறகு எல்லாம் ஒருவேளை அங்க இருக்கிற எல்லாரும் உடைந்து போயிருப்பார்கள் யோசுவாவும் மனதளவில் உடைந்து காணப்படக்கூடும் ஆகவேதான் இங்கே ஆண்டவர் இங்கே யோசுவாவிடத்தில் வந்து சொல்றாரு என் தாசனாகிய மோசே மரித்த அதாவது எல்லாரும் ஒரு நாள் மரித்து தான் போகணும்
யாரும் இந்த பூமியிலே நிரந்தரமாக இருக்க போகிறது இல்லை நிரந்தரமாக நாம் இருக்க போகிறது பரலோக ராஜ்யம் தான் ஆனால் இந்த உலகத்திலே எப்பொழுதும் இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஆகவே தேவன் நமக்கு நல்ல நிறைய அடைக்கலங்களை கொடுத்திருக்கிறார் ஆகவே இந்த சூழ்நிலையிலே மோசே ஒரு நல்ல அடைக்கலமாக காணப்பட்டார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆனால் இப்பொழுதோ அந்த அடைக்கலம் மறைந்து போனது ஆனால் 46 சங்கீதத்தை நம்ம பார்த்தோம்னா அந்த சங்கீதக்காரன் சொல்றாரு ஆரம்பிக்கும் போது தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர் என்று ஆரம்பிக்கிற இந்த சங்கீதக்காரன் முடிவில் வரும்பொழுது தேவன் கர்த்தரோ எனக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார் என்று சொல்கிறார் பாருங்க 11 வசனத்தில் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் ஆகவே அடைக்கலம் என்று ஆரம்பித்த சங்கீதக்காரன் அங்கே முடிவுக்கு வரும் பொழுது உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார் தேவன் நமக்கு கொடுத்த அடைக்கலங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆனால் நம்முடைய நம்பிக்கையை அந்த அடைக்கலத்தின் மேல் வைக்க கூடாது கர்த்தரோ நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் அவர் தான் எப்பொழுதும் இருக்க போகிறவர் ஆகவே அவரையே நாம் சார்ந்திருக்க வேண்டும் கர்த்தர் கொடுத்த அடைக்கலங்களையே சார்ந்திருந்தோம்னா நிச்சயமா நாம் அப்படியே உடைந்து போவோம் ஆனால் இங்கேயோ இவர்களுடைய நிலைமை எப்படி இருந்தது என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் ஆண்டவர் இங்கே பார்த்து சொல்றாரு என் தாசனாகிய மோசே மரித்து போனார் இப்பொழுது நீயும் இந்த ஜனங்களும் எழும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்றார் ஆகவே கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் இப்பொழுது ஆமென் நாளைக்கு என்று கிடையாது இப்பொழுது எழுந்து இப்பொழுது நீ எழுந்துரு போதும் சோர்ந்து போகாத உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிற நான் உங்களோடு கூட இருக்கிறேன் ஆகவே எழுந்து எழுந்து போங்கள் அந்த தேசத்துக்கு போங்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் என்று சொல்கிறார் ஆகவே அன்றைக்கு யோசுவாவுக்கு சொன்னதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்கிறார் எழுந்துரு எழுந்து போ அப்படியே ஸ்தம்பித்து நின்று விடாதே உன் வாழ்க்கையில் வந்த எந்த சூழ்நிலையிலையும் அப்படியே ஸ்தம்பித்து நின்று விடாதே எழுந்து போ நான் உனக்கு கொடுத்ததை சுதந்திரித்துக்கொள் ஹல்லேலூயா ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக தொடர்ந்து நாம் படித்தோமானால் 5-6 வசனத்தில் 5 வசனத்திலையும் 6 வசனத்தையும் பார்க்குமானால் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை ஆண்டவர் சொல்றாரு இந்த யோசுவாவை பார்த்து நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆகவே ஆண்டவர் எழுந்து போ என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அருமையாய் தைரியப்படுத்தி அனுப்புகிறார் நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை ஏன் கேட்டா இந்த ஜனங்களை பத்தி யோசுவாவுக்கு நன்றாக தெரியும் ஒரு முறை யோசுவா அந்த தேசத்தை வேவு பார்த்து வந்து சொல்லும் பொழுது நல்ல செய்தியை சொல்லும் பொழுது எல்லாரும் இவர்களுக்கு விரோதமாய் எழும்பி கல்லறிய வேண்டும் என்று கூட அவர்கள் நினைத்தார்கள் இப்படிப்பட்ட இந்த ஜனத்தை நடத்த வேண்டுமா என்ற ஒரு பயங்கர கேள்வியோடு கூட காணப்படும் பொழுது ஆண்டவர் யோசுவாவுடைய மனதை அறிந்த ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்றாரு நீ உயிரோடு இருக்கும் நாளும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார் அடுத்ததாக அவர் சொல்லுகிறார் அடுத்ததாக 6 வசனத்துல பலம் கொண்டு திடமனதாயிரு பலம் கொண்டு திடமனதாயிரு தைரியமாயிரு பலம் கொண்டு திடமனதாயிரு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் தைரியமாயிரு நான் கொடுப்பேன்னு சொன்ன தேசத்துக்கு நீ இவங்களை கூட்டிட்டு போவ அந்த தேசத்தை இவங்களுக்கு பங்கிட்டு கொடுப்ப என்று ஆண்டவர் சொன்னார் மோசேக்கு ஒரு வேலையை கொடுத்தார் எகிப்திலிருந்து என் ஜனங்களை மீட்டு எகிப்திலிருந்து மீட்டு அவர்களை கானான் தேசத்துக்கு அழைத்து வர வனாந்திரத்தில் அவர்களை அழைத்து வரும்படியா தேவன் ஒரு பெரிய பொறுப்பை மோசேக்கு கொடுத்தார் மோசே அந்த பொறுப்பை
திரும்பட செய்து முடித்து அவருடைய வாழ்க்கையை அவருடைய ஓட்டத்தை முடித்தார். இப்பொழுது யோசுவாட்ட கர்த்தர் சொல்றாரு, நீ எழுந்து போ, நான் ஆணையிட்ட தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்கும்படி அவர்களை உள்ள கொண்டு போ, அந்த தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பாய் என்று ஆண்டவர் சொன்ன. நீ மாத்திரம் எப்படி பலம் கொண்டு திருட மனதாயிரு, தைரியமாயிரு, உன் மனசை தளர விட்டுறாத, பலம் கொண்டு திட மனதாயிரு. நீ நான் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என்று ஆண்டவர் சொன்னார். இன்னும் ஆண்டவர் சொல்றார் ஏழாவது வசனத்துல ஆண்டவர் இந்த யோசுவா பார்த்து சொல்றாரு, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா கிட்ட சொல்றாரு, என் தாசனாகிய மோசே கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் மாத்திரம், என்னுடைய வார்த்தையின்படி, என்னுடைய நியாய பிரமாணத்தின்படி செய்ய நீ கவனமாய் மாத்திரம் இரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் புத்திமனாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பாயாக, வலதுபுறம் இடதுபுறம் நீ விலகாதிருப்பாயாக என்று ஆண்டவர் சொல்லும். கற்பனைகளை பிடித்துக்கொள். நான் மோசையின் மூலமாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த கற்பனைகளை பிடித்துக்கொள் என்று சொல்கிறார். எட்டாவது வசனத்துல திரும்பவுமாக ஆண்டவர் சொல்கிறார், இந்த நியாய படிங்க, இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி, எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்யணும். இந்த நியாய பிரமாண புஸ்தகம் வாயில இருக்கணும், இதுல எழுதியிருக்கும்படி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆகவே அது ஒன்னாம் சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆமென், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கடைசியாக சொல்கிறார். ஆகவே கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதைத்தான் முன்கூட்டியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே இந்த யோசுவாவிடத்தில் சொல்கிறார், என் வேதத்தின்படி நடக்க நீ கவனமாயிரு, அதை தியானம் பண்ணும், அது உன் வாயில இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தை உன் வாயில இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய நீ கவனமாயிரு, கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது அடுத்தது இந்த யோசுவா 1:8 இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். இந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டு வசனத்தின்படி நீ செய்து வசனத்தின்படி நீ வாழ உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். தேவன் நம்முடைய வழியை வாய்க்கணும்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதுக்கு பிறகுதான் இந்த 9வது வசனத்துல திரும்பமா சொல்றாரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஏற்கனவே கட்டளையிட்டு இருக்கிறார், பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னபடியே யோசுவாவோடு கூட இருந்து நல்ல ஆலோசனைகளை கொடுத்து கர்த்தர் அவளை நடத்தினார் என்று பார்க்கிறோம். 3வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது ஆண்டவர் யோசுவாவோடு இருந்து இந்த யோர்தான் நதி பயங்கரமாய் புரண்டோடி கொண்டிருக்கிறது, இந்த யோர்தான் நதி எப்படி கடப்பது என்பதற்கான ஆலோசனையை ஆண்டவர் இந்த யோசுவாவிடத்தில் சொன்னார். என்ன சொன்னார்? உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள்
உடன் படிக்க பெட்டியை சுமந்து கொண்டு செல்லட்டும். உடன் படிக்க பெட்டி எதை வெளிப்படுத்துகிறது? ஆண்டவராகிய கர்த்தரின் பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறது. ஆகவே கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிறவர்கள் போய் இந்த யோர்தானில தங்கள் கால்களை வைக்கும் மாத்திரத்தில் யோர்தான் பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே உடன்படிக்கையை சுமந்து கொண்டு கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமந்து கொண்டு போகிற கர்த்தருடைய தாசர்கள், கர்த்தருடைய ஊழியர்கள் அங்கே போய் அந்த யோர்தானில கால் வைக்கும் பொழுது அந்த யோர்தான் உங்களுக்கு பிளக்கும் வழிவிடும் என்று சொன்னார். இது மோசே செங்கடையில் கடக்கிற அனுபவத்தை போல் இல்லை. ஆகவே இது வித்தியாசமாக இருக்கிறது. மோசே செங்கடல் கடக்கும் பொழுது எப்படி இருந்ததுன்னா, ஆண்டவர் சொன்னார் உன் கோலை நீட்டு என்று சொன்னார். அப்போ மோசே பார்த்து உன் கோலை நீட்டுன்னு சொன்னார். மோசே அங்கே கோல் நீட்டின உடனே செங்கடல் ரெண்டாக பிளந்தது. பிளந்த பிறகுதான் இஸ்ரேல் ஜனங்கள் அதை கடந்து அதற்குள்ளே கடந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இங்கே தண்ணீர் அப்படியே இருக்கிறது, தண்ணீர் அப்படியே இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார் நீங்கள் போங்க, நீங்கள் போங்க. உடன்படிக்க பெட்டியை கொண்டு போகிற ஆசாரியர்கள் அதை கொண்டு போய் அந்த கால்கள் அந்த தண்ணீரில் படட்டும். அந்த தண்ணீரில் படும் மாத்திரத்தில் அது உங்களுக்கு பிளக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ அதை செய்யணுன்னா ஒரு விசுவாசம் வேணும். கர்த்தருடைய வார்த்தையை கடைபிடிக்கணும் அல்லது கீழ்ப்படிக்கணும்னா விசுவாசம் வேணும். மோசே மாதிரி கோலை நீட்டு ஏதாவது செய்ய பிளந்துடும் அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லியிருந்தால் அது வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இப்போ விசுவாசத்தில் போய் உன் கால்களை, ஆசாரியர்கள் தங்களுடைய கால்களை அதன் மேல் வைக்கும் பொழுது அது திறக்கும்னு சொல்லும் பொழுது, பிளக்கும் என்று சொல்லும் பொழுது அங்கே ஒரு விசேஷத்தை, விசுவாசம் அங்கே தேவைப்படுகிறது. ஆமென். ஏன் அதே மாதிரி தேவன் நடத்தலை, மோசையை நடத்தின மாதிரி ஏன் நடத்தலை? தேவன் எப்பொழுதுமே ஒரே மாதிரி நடத்துகிறவர் அல்ல, வித்தியாச வித்தியாசமாய் நடத்துகிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் வித்தியாசமாய் நம்மை நடத்துகிறோம், உன்னை வித்தியாசமாக நடத்த விரும்புகிறார். ஆகவே இப்பொழுது அங்கே யோசுவாவுக்கு சொல்லுகிறார், தேவ ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை கொடுத்து சுமந்து கொண்டு அங்கே போய் யோர்தானின் தண்ணீரை தொடும் பட்சத்தில், அவருடைய கால்கள் அந்த தண்ணீரை தொடும் பொழுது அங்கே யோர்தான் அவர்களுக்கு வழிவிடும் என்று சொன்னார். அதே மாதிரி அவர்கள் விசுவாசத்தில் போனார்கள். இதை எங்கேயாவது டிஸ்கஸ் பண்ணோம்னா, இதை எங்கேயாவது ஆலோசனை பண்ணோம்னா இது ஒரே குழப்பமாக தான் இருக்கும். நம்ம கால் தொட்டா யோர்தான் பிளக்குமா அப்படின்னு எல்லாரும் நம்மளை கேலி தான் பண்ணுவாங்க. தேவனுடைய வார்த்தை வந்துடுச்சு, தேவன் நம்மளை சொல்லிட்டார், நமக்கு சொல்லிட்டாரு. விசுவாசத்தோடு செய்யும் பொழுது தான் வெற்றியை காண முடியும். அதே மாதிரி யோசுவா தேவனுடைய வார்த்தை அல்லது தேவனுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படியே செய்த பொழுது யோர்தான் ரெண்டாக பிளந்ததை யோசுவாவின் புஸ்தகம் 3:1-17 வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கலாம். யோர்தான் ரெண்டாக பிளந்தது. அருமையாக இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். அவர்கள் கடந்து போகும் வரைக்கும் தேவ பிள்ளைகள், ஆசாரியர்கள் தேவ பிரசன்னத்தை, உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு அங்கேயே அந்த யோர்தானின் மத்தியில் அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். அப்படியே எல்லாரும் கடந்த பிறகு அவர்களும் கடந்து வந்தார்கள். ஆமென். நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், யோசுவாவிடத்தில் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் யோசுவாவுக்கு நல்ல ஆலோசனை தந்து நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இப்பொழுது அந்த யோர்தானை கடந்து வந்து விட்டார்கள். அவர்கள் இந்த கரைக்கு வருகிற சமயத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை அவர்களை பார்த்து சொல்லுகிறார், சாட்சியை ஏற்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். 4:10 நம்ம பார்த்தோம்னா ஆண்டவர் சொல்றாரு, உங்க 12 கோத்திரத்திலிருந்தும் ஒவ்வொருவராக, ஒரு கோத்திரத்துக்கு ஒருவராக வந்து இந்த யோர்தானின் மத்தியிலிருந்து ஒரு கல்லை கொண்டு வந்து சுமந்து கொண்டு வந்து கரையில் வையுங்கள் என்று சொன்னார், அடுக்கி வையுங்கள் என்று சொன்னார். ஆகவே அவர்கள் ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக வந்து ஒரு கல்லை எடுத்து அவர்கள் கொண்டு வந்து கரையில் அடுக்கி வைத்தார்கள். 4:1 யோசுவா 4:1-7 நீங்கள் படித்து பார்த்தால் இதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அந்த கல்லுகளை அங்கே வைப்பதற்கு நோக்கத்தை ஆண்டவர் சொன்னார். நாளைக்கு உங்கள் பிள்ளைகள்
இங்க வந்து இப்படி எதுக்கு இந்த கரையில இப்படி கல்லுகள் அடிக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் நீங்கள் சொல்ல வேண்டும் இந்த யோர்தானை தேவன் அவருடைய ஜனங்களை அவருடைய இஸ்ரவேல் ஜனங்களை நம்முடைய முற்பிதாக்களை அருமையாய் நடத்தி கடக்கும்படி செய்தார் என்பதை பிள்ளைகளுக்கு சாட்சியாக அறிவிப்பதற்காக இதை வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அருமையாக அருமையான சாட்சிகளை நாளைக்கு பிள்ளைகளுக்கு அதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்கள் அடையாளங்கள் தேவன் செய்த அதிசயங்களை எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் இல்லாவிட்டால் தேவனை அறியாத இன்னொரு சந்ததி எழும்பிவிடும் நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 2:10 நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2:10 அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று பாருங்க எவ்வளவு வேதனையான வார்த்தை இது அக்காலத்தில் இருந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிள்ளைகள் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆண்டவர் அதான் உபாகமத்தில் சொல்லியிருக்கிறார் 6 நீ இந்த வார்த்தைகளை உன் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணும் கருத்தாய் போதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் கருத்தாய் போதிக்க வேண்டும் நீ நிற்கிற பொழுதும் உட்காருகிற பொழுதும் படுக்கிற பொழுதும் நீ இந்த வார்த்தைகளை பாருங்க 6:7 பாருங்க நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி ஆகவே உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும் எவைகளை தேவன் செய்த அதிசயங்களை தேவனுடைய கிரியைகளை தேவனுடைய மகத்துவங்களை தேவனுடைய வழிநடத்துதல்களை பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும் இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு பிள்ளைகளுக்கு பாடம் தான் கருத்தாக போதிக்கிறாங்க அதுக்கெல்லாம் டியூஷன் டீச்சர்லாம் வச்சிருக்கிறாங்க நல்ல டீச்சரை பார்த்து நல்ல அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க ஆனால் தேவனுடைய வசனத்தை கற்றுக் கொடுக்கறதுல அவ்வளவு நாட்டம் இல்லை சண்டே ஸ்கூல் கூட அனுப்ப மாட்டேன்றாங்க பிள்ளைகளை சண்டே ஸ்கூல் கூட அனுப்ப மாட்டேன்றாங்க சண்டே ஸ்கூல் இருக்குது சபையில் இந்த நேரத்தில் சண்டே ஸ்கூல் இருக்குன்னா சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பாமல் அவங்க பாட்டுக்கு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிடுறாங்க ரொம்ப முக்கியம் பிள்ளைகளுக்கு கருத்தை போதிச்சா தான் பிள்ளைகள் ஆண்டவரை நன்றாக அறிந்து கொள்ள முடியும் அதற்கு பிறகு ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும் ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த அற்புதம் இதோடு போயிடக்கூடாது இந்த அற்புதம் உங்கள் பிள்ளைகளுக்கும் தெரியும்படி இந்த கற்கள் கரையில் அடுக்கி வைக்கப்பட வேண்டும் நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் இது ஏன் என்று கேட்டால் தேவன் எங்களை அற்புதமாய் இந்த யோர்தானை கடக்க வைத்தார் என்று சாட்சி சொல்லத்தக்கதாக இதை வைக்க வேண்டும் என்று சொன்னார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அங்கே யோசுவாவோடு இருந்து ஆலோசனை கொடுத்து நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இப்பொழுது யோர்தானை கடந்த பிறகு அடுத்து எரிகோ இருக்கிறது ஆகவே ஒரு அதாவது அவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய ஆலோசனையின்படி நடந்து வெற்றி பெறுகிறார்கள் ஒரு வெற்றிக்கு பிறகு அடுத்த இன்னொரு பிரச்சனை வருகிறது ஆகவே இப்போதானே ஒரு பிரச்சனையை சந்தித்தேன் இப்போ தான் ஒரு பிரச்சனையை ஜெயிச்சு வந்தேன் கொஞ்ச நாள் நல்லா இருக்கலான்னு பார்த்தா அடுத்த பெரிய பிரச்சனை வந்திருக்கிறதே ஆமேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆமேன் ஆகவே பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார் ஆகவே அடுத்து பெரிய பிரச்சனையாக எரிகோ அங்கே நிற்கிறது ஆகவே எரிகோ நிற்கும் பொழுது திரும்பவுமாக ஆண்டவர் அங்கே ஆலோசனை சொல்லுகிறார் யோசுவாவுக்கு ஆலோசனை சொல்லுகிறார் எரிகோவை ஜெயிக்க என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அருமையாய் சொல்லிக் கொடுக்கிறார் 7 முதல்ல அதை சுற்றி வர வேண்டும் அதுக்காவது 7வது நாள் 7 முறை அந்த எரிகோவை சுற்றி வரும் பொழுது அது விழும் என்று சொன்னார்
இது ஆண்டவருடைய ஆலோசனை இந்த ஆலோசனையை விசுவாசித்து செயல்படுத்த வேண்டும் ஆனா உங்க மூல அறிவுல பார்த்தா இந்த எரிகோ விழுமா இந்த மதில் விழுமா இந்த மதில் நம்ம சுத்தி நடந்தா விழுமா என்று பல கேள்விகளை கேட்க தோன்றும் ஆனால் எப்போ ஆண்டவர் உங்க கூட உங்க கிட்ட ஒரு வார்த்தையை சொன்னாரோ அதை விசுவாசித்து நீங்க கீழ்ப்படிந்து செயல்படும் பொழுது நிச்சயமாக வெற்றியை காண்பீர்கள் யோசுவாவுக்கு என்ன நான் கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே நான் கூட இருப்பேன் ஆண்டவர் சொல்லி அவர் நடத்தி கொண்டிருக்கிற வேளையில் இப்பொழுது ஆண்டவர் கொடுக்கிற அதாவது ஏற்கனவே ஆண்டவர் கொடுத்த ஆலோசனையை கேட்டுதான் அவர் இந்த யோர்தானை கடந்து வந்திருக்கிறார் ஆகவே இப்பொழுது ஆண்டவர் இந்த எரிகோவை மேற்கொள்ள அவர் கொடுக்கிற ஆலோசனையும் யோசுவா கேட்டு அதன்படி செய்ய ஆரம்பித்தார் அதற்கு கீழ்ப்படி ஆரம்பித்தார் அதே மாதிரி தேவன் அந்த எரிகோவின் மதிலை முற்றிலுமாய் வீழ்த்தினார் அது கீழே விழுந்தது என்று சொல்லி நாம் இந்த சரித்திரத்தில் யோசுவாவின் புஸ்தகம் 6:1-21 நாம் படிக்கும் பொழுது இதை நாம் படிக்க முடியும் ஆகவே அங்கே எரிகோவை வென்றார்கள் ஆமென் தொடர்ந்து ஆண்டவருடைய ஆலோசனையில நடந்து கொண்டிருக்கிறார்கள் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அவளோடு கூட இருந்து அவளுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார் ஆகவே இப்படி தேவனுடைய ஆலோசனையை கேட்டு நடந்து கொண்டிருக்கிற இந்த யோசுவாவும் அவருடைய ஜனங்களும் 7 வரும் பொழுது ஆயி என்கிற ஒரு பட்டணத்தை சந்திக்கிறார்கள் ஆயி என்கிற ஒரு பட்டணத்தை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் ஆகவே யோசுவா சில வேவுக்காரரை அனுப்பி இந்த ஆயி பட்டணத்தை போய் பார்த்து விட்டு வாருங்கள் என்று சொல்கிறார் அவர்கள் போய் பார்த்து வந்த சொல்றாங்க அது சின்ன கொஞ்சம் ஜனங்க தான் இருக்கிறாங்க ஆகவே நம்மள நிறைய பேர் போக வேண்டாம் நம்மள 2,000-3,000 பேர் போன போதும் அந்த ஆயி பட்டணத்தை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவர்கள் ஆலோசனை சொன்னார்கள் வேவு பார்க்க போனவர்கள் வந்து ஆலோசனை சொன்னார்கள் இதுவரைக்கும் தேவனுடைய ஆலோசனையை கேட்டு அருமையாய் வெற்றி பெற்று நடந்து முன்னேறி கொண்டிருந்த இந்த யோசுவா இப்பொழுது சற்று தளர்ந்து என்ன பண்ணிட்டாரு இந்த மனுஷருடைய ஆலோசனை கேட்டு போக ஆரம்பித்தார் நடந்தது என்ன அந்த ஆயி பட்டணத்தை அதாவது 3,000 பேரை அனுப்பி ஆயி பட்டணத்துக்கு யுத்தத்துக்கு அவர் அனுப்பினார் அங்கே நடந்தது பெரிய தோல்வி பெரிய தோல்வி அங்கே பெரிய தோல்வியை அவர்கள் கண்டார்கள் தேவனுடைய ஆலோசனை அவர்கள் கேட்கவில்லை ஆகவே ஆயி பட்டணத்தார் ஏறக்குறைய 36 பேரை இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் கொன்று போட்டார்கள் வெட்டி போட்டார்கள் என்று நாம் படிக்கிறோம் ஆகவே இந்த தோல்வி அடைந்த பிறகு யோசுவா தேவ சமூகத்தில் போய் விழுந்து கிடக்கிறார் யோசுவா தேவ சமூகத்தில் போய் விழுந்து கிடக்கிறார் ஆண்டவரே இவ்வளவு தூரம் எங்களை வெற்றியாய் நடத்தினீரே ஆனால் இப்பொழுது தோல்வி உங்களுடைய ஜனங்கள் தோல்வியை கண்டார்களே என்ன பதில் சொல்ல முடியும் மற்றவர்களுக்கு முன்பாக உங்கள் நாமம் தூஷிக்கப்படுமே என்பது போல யோசுவா அங்கே தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார் அதை பார்த்து ஆண்டவர் யோசுவா பார்த்து எழுந்துரு அப்படின்றாரு 7 நீங்க பாத்தீங்களா 7 10 படிங்க யோசுவா 7:10 அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி எழுந்திரு நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள் ஆமா ஆண்டவர் சொல்றாரு ஏன் தோல்வி பாவத்தினால தோல்வி எழுந்துரு இப்படி நீ என் சமூகத்தில் விழுந்து கிடக்குறியே பாவத்தினால தோல்வி இந்த எரிகோவை நீங்கள் ஜெயிக்கும் பொழுது நான் என்ன சொன்னேன் அதிலிருந்து ஒரு பொருளை நீங்கள் எடுக்கக்கூடாது அதெல்லாம் சாபத்தீடானது என்று கர்த்தர் சொல்லியிருந்தார் ஆனால் இங்கே நடந்தது அங்கே ஒருவன் என்ன பண்ணா சாபத்தீடான பொருட்கள் சிலவற்றை எடுத்து வைத்து கொண்டான் ஆகவே ஒரு மனிதனுடைய பாவத்தின் நிமித்தமாய் முழு ஜனங்களும் அங்கே தோல்வியை கண்டார்கள் இன்றைக்கு உன்னுடைய நீ ஒரு மனிதனுடைய பாவத்தினால உன் குடும்பம் முழுவதும் தோல்வியை கண்டு கொண்டிருக்கிறது உன் ஒருவனுடைய பாவத்தினால உன் சபை முழுவதும் ஒரு பெரிய வீழ்ச்சியை ஒரு தோல்வியை ஒரு வேதனையை கண்டு கொண்டிருக்கிறது பைபிளில் இப்படி ஒரு வசனம் இருக்கிறது பாவியாகிய
ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவியாகிய ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். ஆகவே இங்க பாத்தீங்கன்னா அங்கே பாவம் செய்தார்கள் ஆண்டவர் சொல்றாரு. தொடர்ந்து பாருங்க இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடைகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். பாருங்க, இதுவரைக்கும் உங்களோடு இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். இப்பொழுது சொல்றாரு, சாபத்தீடானதை நீங்க வச்சிட்டு இருக்கீங்க. சாபத்தீடானதை உங்க நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இருக்க மாட்டேன்னு சொல்றாரு. எப்படி? ஆண்டவர் கூட இருந்ததுனால தான் வெற்றி மேல வெற்றி. ஆண்டவர் கூட இருந்ததுனால ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், பெரிய மகிழ்ச்சியின் மேல் மகிழ்ச்சி. இப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இப்ப தோல்விக்கே காரணம் சாபத்தீடானதை நீங்க வைத்துக் கொண்டிருக்கிறீங்க. ஆகவே இந்த சாபத்தீடானதை நீங்க நிக்கிரகம் பண்ணலன்னா உங்க கூட இருக்க மாட்டேன்னு சொல்றாரு. சாபத்தீடான காரியங்களை வச்சிட்டு இருக்கீங்களா? உங்க வீடுகளில் சாபத்தீடான காரியங்களை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? தேவையில்லாத புத்தகங்கள், தேவையில்லாத சிடி கேசட்டுகள், இவைகளெல்லாம் சாபத்தீடானது. உன் வாழ்க்கையை, உன் குடும்ப ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அதனால தான் வீட்டில் தேவனுடைய விடுதலை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, சாபத்தீடானது உன் வீட்டில் இருக்கிற வரைக்கும் உங்க மத்தியில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சாபத்தீடானதை நிக்கிரகம் பண்ணி விடுங்கள், அழித்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியே யோசுவா என்ன பண்ணாரு? இந்த 13 வசனம் வரைக்கும் நீங்க இதை படிச்சிட்டீங்க. அப்போ யோசுவா அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு சொன்னா அதை சரிப்படுத்துகிறார். 20 வசனத்திலிருந்து 26 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா யோசுவா அதை சரிப்படுத்துகிறார். ஆகான் என்ற ஒருவன் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சாபத்தீடானவைகளை எடுத்து அவன் வைத்து கொண்டான் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். ஆகவே தேவன் அந்த யோசுவா அவனையும் அவனோடு இருந்த அவனோடு இருந்த சாபத்தீடானவைகளையும் நிக்கிரகம் பண்ணின பொழுது பார்த்தீங்கன்னா அந்த 26 வசனம், யோசுவாவின் புஸ்தகம் 7 அதிகாரம் 26 வசனத்தை படிங்க. அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். கர்த்தர் தம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆண்டவர் கோபத்தை விட்டார். ஆண்டவருடைய கோபம் நீக்கணும்னா சாபத்தீடானதை நீக்கணும். நீ சாபத்தீடானதை வச்சுக்கிட்டு இருந்தா உன் வீட்டு உன் மேல ஆண்டவருக்கு கோபம் தான் வரும். ஆகவே சாபத்தீடானதெல்லாம் நீக்கிட்டீனா அந்த கோபத்தின் உக்கிரத்தை விட்டு கர்த்தர் மாறினார். ஆகவே கர்த்தர் உன் மேல கோபமா இல்லாம மகிழ்ச்சியா இருக்கணும்னா சாபத்தீடானதெல்லாம் என்ன பண்ணணும்? நீ நிக்கிரகம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் மிக தெளிவாக இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டாங்க. தேவன் அவங்க மேலே அதுக்கப்புறம் கோபமாக இல்லை, பிரியமாக இருந்தார். தொடர்ந்து அவர்களை நடத்த ஆரம்பித்தார். தொடர்ந்து 8 நாம் வருவோமானால் தேவன் அவங்களோட கூட இருந்து அடுத்த ஆலோசனை சொல்கிறார். தோல்வி அடைந்த அதே ஆயி பட்டணத்தில் வெற்றி பெறுவதற்கான ஆலோசனைகளை ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதை 8 முதல் வசனத்திலிருந்து 29 வசனம் வரைக்கும் நாம் படிக்க முடியும். 8 வசனத்திலிருந்து 29 வசனம் வரைக்கும் படித்தோம்னா தோல்வி அடைந்த அதே இடத்தில் தேவனுடைய ஆலோசனையை கேட்டு கீழ்ப்படிந்து வெற்றி பெற்றார்கள். அல்லேலூயா. தேவனுடைய ஆலோசனையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை உன் வாழ்க்கையில் ஒரு தோல்வியினால அப்படியே துவண்டு போயிருக்கலாம். அப்படி தோல்வி அடைந்து துவண்டு போயிருக்கிற நீ எழுந்திரு என்று ஆண்டவர் சொல்கிறார். காரியங்களை சரிப்படுத்த வேண்டியதை சரிப்படுத்து என்று சொல்கிறார். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான்.
இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கும் உன்னையும் என்னையும் அவர் மன்னிப்பார். ஆண்டவரே என்னை மன்னியும் என்று நீ ஆண்டவர் நோக்கி கேட்கும் பட்சத்தில் ஆண்டவர் இன்றைக்கும் உன்னை மன்னித்து அவருடைய இரத்தத்தினால் உன்னை கழுவி உன்னை சுத்திகரித்து உன்னை பரிசுத்தப்படுத்துவார். அதற்கு பிறகு உனக்கு தோல்வி அடைந்த அதே இடத்துல வெற்றியை கர்த்தர் கொடுப்பார். தேவனுடைய ஆலோசனையின்படி நடக்க நீ உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது தோல்வியடைந்த அதே இடத்துல ஆண்டவர் உனக்கு வெற்றியை தருவார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் மகத்துவமான வெற்றியை தருகிற தேவன். அவருடைய ஆலோசனை கேட்டு அவருடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது இந்த வெற்றியை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 32 சங்கீதம் 8 வசனத்தை நாம் படிப்போமானால் 32 சங்கீதம் 8 வசனம் படிங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். ஆண்டவர் நம்ம கூட இருந்து ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு போதிப்பேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. அந்த ஆலோசனையின்படி நடந்தால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், வெற்றியா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் அந்த ஜனங்களை பற்றி ஆண்டவர் சொல்கிறார். நீதிமொழிகள் 1:25-26 படியுங்கள். நீதிமொழிகள் 1:25-26. என் ஆலோசனைகளை எல்லாம் நீங்கள் தள்ளி, என் ஆலோசனையை எல்லாம் நீங்கள் தள்ளி, என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். என் ஆலோசனை, நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தா நீங்க அதெல்லாம் தள்ளிட்டீங்க, என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து, உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். ஆமா, உங்க ஆபத்து காலத்துல நகைத்து ஆகடியம் பண்ணுவேன். என் ஆலோசனையை நீங்க தள்ளிட்டீங்க, ஆகவே உங்களுக்கு ஆபத்து வரும்போது நானும் என்ன பண்ணுவேன், ஆகடியம் பண்ணுவேன், நகைப்பேன், சிரிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஏன்னா நீ ஆபத்துல மாட்டிக்கொள்ள கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தர் உனக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஆனால் நீயோ அந்த ஆலோசனையை தள்ளிவிடும் பொழுது ஆண்டவர் நகைப்பேன்னு சொல்றார். அடுத்த வசனத்தை படிங்க. அடுத்த வசனம், நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும், ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும் போதும் ஆகடியம் பண்ணுவேன். ஆமா, இந்த ஆபத்திலிருந்து உன்னை விடுவிக்கத்தான் கர்த்தர் ஆலோசனை சொன்னார். ஆனா அந்த ஆலோசனையெல்லாம் நீ தள்ளிட்ட. இப்பொழுது புசல் போல ஆபத்து வந்துருச்சு, சூறாவளி போல கஷ்டங்கள் வந்து விட்டது. அப்ப என்ன நீ பார்க்கும்போது, நான் ஆகடியம் பண்ணுவேன். அடுத்த வசனம், அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்பதான் கூப்பிடுவாங்களாம். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்றார், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள். ஆமா, முன்னாடி சொல்லியிருக்கிறார், அதிகாலையில் என்னை தேடணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இப்போ ஆபத்து வந்த பிறகுதான் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். ஆமா ஆமா ஆமா, என் ஆலோசனை எல்லாம் தள்ளிட்டு அதிகாலையில் என்னை தேடினா காண மாட்டீர்கள். அப்புறம் அடுத்த வசனம், அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை. பாத்தீங்களா, என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை. என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள். தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். ஆமா ஆமா, அவங்க ஆலோசனையிலே திருப்தி அடைஞ்சிடுவாங்க. என்ன நோக்கி கூப்பிட்டா நான் அவங்களுக்கு பதிலே கொடுக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அடுத்த வசனத்தை படிங்க, பேதைகளின் அறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். அடுத்த வசனம், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கணமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் மிக அருமையாக சொல்லுகிறார், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கணமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டு அவருக்கு செவி கொடுக்கிறவன் யாரா இருந்தாலும் அவன் தைரியமா வாசம் பண்ணுவான், விக்கணமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல்
அமைதியா இருப்பான் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே ஆண்டவரையும் ஆண்டவருடைய ஆலோசனையும் கேட்டு நடப்பதுதான் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவருடைய ஆலோசனையை தள்ளிவிட்டு நாம் இஷ்டம் போல நடந்தால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா காரியத்துக்கும் நாமே பதில் சொல்ல வேண்டியிருக்கும், நாமே சமாளிக்க வேண்டியிருக்கும். அது நம்மளால் முடியாது. ஆகவே கர்த்தருடைய ஆலோசனை அன்றைக்கு யோசுவா அவருடைய ஆண்டவருடைய ஆலோசனைக்கு கேட்டு செவி கொடுத்தது போல நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஆலோசனைக்கு செவி கொடுப்போம். அதுவே நம்முடைய வாழ்க்கைக்கு மேலானது. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை படிப்போம். 73 சங்கீதம் 24 வசனம். 73 சங்கீதம் 24 வசனம் படிங்க. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். இங்க சங்கீதக்காரன் அருமையா சொல்கிறார், ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். அதுபடி நடக்க என்ன ஒப்புக் கொடுக்குறேன். உம்முடைய ஆலோசனையின்படி நீங்க என்ன நடத்துங்கப்பா, நீங்க அப்படி நடத்து, நான் அப்படி நடந்து வந்தேன்னா முடிவில் என்ன மகிமையில் சேர்த்துக்கொள்வீர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு இதை இந்த இடத்துல நான் நிறுத்த விரும்புகிறேன். இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருப்பேன், உனக்கு ஆலோசனை சொல்வேன். என் ஆலோசனையை கேட்டு நீ நடப்பியா? என் ஆலோசனையின்படி நீ நடந்தினா என் உம்முடைய ஆலோசனையின்படி நீரனை நடத்தி முடிவில் மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையின்படி நடக்க நான் ஒப்புக் கொடுக்குறேன். எனக்கு கிருபத்தாறு, இஷ்டப்படி நீ நடக்க மாட்டேன், உம்முடைய ஆலோசனையின்படி நடப்பேன், உம்முடைய மகிமையில் நான் காணப்பட எனக்கு கிருபத்தார். என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று முழுவதுமாக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்பாயா? கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். கிருபை நிறைந்த எங்களால் பிதாவே, அற்புதமான எங்கள் ஆண்டவரே, யோசுவாவை பார்த்து நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று சொன்ன ஆண்டவர். எங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுக்கு நீங்க ஆலோசனை கொடுத்து எங்களை நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த ஆலோசனைகளுக்கு செவி கொடுத்து நாங்கள் நடக்கும் பொழுது விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் நாங்கள் இருக்க முடியும் என்று மிக தெளிவாய் சொன்னீங்க. ஆகவே எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், உம்முடைய ஆலோசனையின்படி நீரனை நடத்தி முடிவில் மகிமையில் ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வழியில் நடக்க, உம்முடைய ஆலோசனையின்படி நடக்க, உங்களுடைய சித்தத்தை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும், அற்புதமாய் நடத்தும். உம்முடைய ஆலோசனையின்படி முன்னேறி செல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைத்தார். ஒவ்வொருவரையும் அற்புதமாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்தரும். உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தொடர்ந்து நீரே நடத்தும். இயேசுவை நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்துடன் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. காட் பிளஸ் யூ. எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 0444228 5295
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.